நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா 22 பிரேக் ஈவன் பாயிண்ட் கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் த ஃபார்முலா. சோ இப்ப பிரேக் ஈவன் நம்ம கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீடைலா ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. சரியா, இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ்ல நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, பிரேக் ஈவன் பாயிண்ட ருபீஸ்ல கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் அதுக்கு ஃபார்முலா, அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்றது. சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு யூனிட்ல கால்குலேட் பண்ண போறமா இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வரும். சரிங்களா, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ல கால்குலேட் பண்றது. ருபீஸ்ல கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இங்க நாலு ஆப்ஷன்ஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் தென் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் ஹெல்ப்ஸ் த மேனேஜ்மெண்ட். இந்த சிவிபி அனாலிசிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ், இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழே ஆன்சர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பிளானிங்கா, இன்க்ரீஸ் த அவுட்புட்டா, ரெடியூஸ் த காஸ்டா, ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து மூணுமே செய்யுது. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மூணு விஷயங்களும் செய்யறதுக்கு இந்த சிவிபி அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை நான் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பாத்துக்கோங்க, காஸ்ட்டுக்கு ரெடியூஸ் த காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, வால்யூம்க்கு இன்க்ரீஸ் த அவுட்புட், அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கு ப்ராஃபிட் பிளானிங். ஸோ இந்த மூணும் என்னது உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு மூணுமே வரும். சரிங்களா, அண்ட் தென் 24 ஹை பிவி ரேஷியோ இண்டிகேட்ஸ். ஸோ பிவி ரேஷியோ எங்கெல்லாம் ஹையா இருக்கோ அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டியும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஹையா இருக்கும். சரிங்களா, பிவி ரேஷியோ ஹையா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஹையா தான் இருக்கும். ஸோ ஹை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை பிவி ரேஷியோ ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி. பிவின்றது ப்ராஃபிட்டபிலிட்டி தான், ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிவிக்கு எக்ஸ்பென்ஷன் ப்ராஃபிட் வால்யூம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இஃப் த டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் 120,000 அண்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 95,000 ஸோ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, அப்போ டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120,000 கொடுத்துருக்காங்க, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 95,000. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 25,000 இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ இது வந்து பெரிய சம்சார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போடணும். இங்கே வந்து இது உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ்னால என்ன பண்ணிருக்காங்க, ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு ஃபார்முலா நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாவே போதும். அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் இஸ், கான்ட்ரிபியூஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா நீங்க ஆன்சர் இதை ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், அப்போ எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் வேரியபிள் காஸ்ட். ஸோ சேல்ஸுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கும் டோட்டல் காஸ்ட் கொடுக்குறாங்க, ஸோ இது வராது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஓவர் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. அதே மாதிரி இங்கே எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் ஃபிக்ஸட் காஸ்ட் வரவே வராது. ஸோ அப்போ எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் வேரியபிள் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அண்ட் தென் சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 60,000 அதாவது 60,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் க்வெஸ்சனு. அதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் 3 lakh கொடுத்துருக்காங்க, பிவி ரேஷியோ 30% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் தி சேல்ஸ் வேல்யூ, இப்படி தான் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த க்வெஸ்சனும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இது நீங்க ரிக்வயர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ரிக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ரிக்வயர்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது 3 lakh கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை பிவி ரேஷியோ 30%. ஸோ 6 lakhs பிளஸ் 3 lakh டிவைடட் பை சாரி 60,000 பிளஸ் 3 lakh டிவைடட் பை 30% போட்டிங்க அப்படின்னா 12 lakhs. அப்போ 12 lakhs சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது 60,000 கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 12 lakhs. சரிங்களா, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் போட முடியும். அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால ஃபார்முலாவை தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் வேல்யூ ஆஃப் மணி, டிஸ்கவுண்ட் ரேட், இது மூணுமே வரும் தான். ஸோ அதனால ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கேபிட்டல் பட்ஜெட்டிங், எதெல்லாம் கேபிட்டல் பட்ஜெட்டிங் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்றாங்க, டிஸ்கவுண்ட் ரேட் இருக்கு. ஸோ அப்போ இது மூணுமே ஆன்சர் வரும். சரிங்களா, அண்ட் தென் பிவி ரேஷியோ மீன்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். பிவி ரேஷியோ அப்படின்றது ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. பிவி அப்படின்றது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வால்யூம் ரேஷியோ இருக்கு, ப்ரைஸ் வேரியன்ஸ் ரேஷியோ இருக்கு, டோட்டல் காஸ்ட். ஸோ நீங்க தெளிவாக பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவி ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. சரிங்களா, அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் தி ஐஆர்ஆர்.
if the initial investment is 50,000, estimated cash inflows ₹12,500. So internal rate of return கேட்டிருக்காங்க. அப்ப internal rate of return find out பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா initial investment divided by cash inflows. So initial investment உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50,000. அதே மாதிரியே divided by cash inflows அப்படிங்கிறது 12,500. So 50,000 12,500 divide பண்ணீங்க அப்படினா answer உங்களுக்கு 4. So அப்ப IRR என்ன அப்படினா உங்களுக்கு 4. சரிங்களா? And then DAS is also called no profit no loss point. So நான் வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிறேன். Break-even point ல தான் no profit no loss. So அந்த பாயிண்ட்க்கு பேரு தான் நம்ம என்னது profitம் கிடையாது லாஸும் கிடையாது அப்படி நிக்கக்கூடிய பாயிண்ட்க்கு பேரு தான் என்னன்னா break even point நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. So அப்ப இங்க இது உங்களுக்கு நான் break even point ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா no profit no loss ஈவனா இருக்கு. அப்போ break even point சரிங்களா? நோ ப்ராஃபிட் ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்ல ஈவனா போயிட்டு இருக்கு. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈவன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அண்ட் தென் which type of capital is required for meeting the day to day expenditure of the concern. ஒரு நிறுவனத்தோட day to day expenditure ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவைப்படக்கூடியது என்ன கேபிட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்சர் கேபிட்டல் கண்டிப்பா வராது. ஏன்னா ஃபிக்சர் கேபிட்டல் அப்படின்றது நம்ம லாங் டேர்ம் அதாவது ஃபிக்சர் அசெட் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அதே தான் லாங் டேர்ம் கேபிட்டலும் வராது. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் தான். அதாவது நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா டே டு டே ஒர்க் பண்ணணும் அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ டே டு டே ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதானே உண்மைங்க? நம்ம டே டு டே டெய்லி ஒர்க் பண்ணாதான் நமக்கு சேலரி கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக டே டு டே ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தான் சரிங்களா? அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஃப் ப்ராஃபிட் இஸ் 30,000 அண்ட் பிவி ரேஷியோ இஸ் 20%. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலாலாம் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ்லையும் கண்டுபிடிக்கலாம். இங்கே உங்களுக்கு அப்படி கொடுக்கல, ப்ராஃபிட்டும் பிவி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நீங்கள் வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் அப்படின்றது 30,000, பிவி ரேஷியோ அப்படின்றது 20%. ஸோ 30,000 20% டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 150,000. ஸோ ஃபைனலி உங்கள் ஆன்சர் இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 150,000. ஓகே,